ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டெக் தம்ளன் இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு ஜியோ சிமில் வந்து பார்த்தீங்கன்னா டவர் ப்ராப்ளம் அதாவது சிக்னல் வந்து கம்மியாக கிடைக்கிது இல்லை சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிடைக்கல இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் நிறையா ஸ்டெப் சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பில் சொல்யூஷன் கிடைக்கலாம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஃபர்ஸ்ட்டு டவர் ப்ராப்ளம் வந்துச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெம்ப்ரரி பக்ஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆயிரும் உங்களுக்கு டவர் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி சுவிச் ஆன் பண்ணுங்க ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சுவிச் ஆஃப் பண்ணி சுவிச் ஆன் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி கிளிச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடி ஏர்டெல் டவர் ப்ராப்ளத்துக்கு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சுவிச் ஆஃப் பண்ணி சுவிச் ஆன் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ப்ளேன் மோடு உங்களுக்கு ஜியோவில் டவர் ரிசீவ் ஆகலைன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் வர இழுத்திங்கன்னா இந்த இடத்துல ஏரோப்ளைன் சிம்பிள் இருக்கும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பிளைன் மோடு இந்த மோடு ஆஃபில் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவர் காட்டும் ஸோ இந்த மோடு எப்போச்சும் ஆன்ல இருந்ததுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு டவர் ரிசீவ் ஆகாத டைமில் இந்த மோடை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜியோ சிம் உடைய டவர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போதும் நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் யுவர் லொக்கேஷன் நீங்கள் இருக்கிற லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு டவர் ரிசீவ் ஆகாமல் இருக்கலாம் ஸோ நீங்கள் லொக்கேஷனை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் அண்ட் இன்செட் சிம் கார்டு உங்களுடைய சிம் கார்டை வந்து ஸ்லாட்டில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பராக செட் பண்ணி மறுபடியும் இன்செட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபோன் வந்து எதாவது கீழே கீழே விழும்போது வந்து பார்த்திங்கன்னா சிம் ஸ்லாட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி டைமில் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவர் ரிசீவ் ஆகாமல் போகலாம் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஏபிஎன் செட்டிங்ஸ் உங்களுடைய ஜியோ சிம்முடைய ஏபிஎன் செட்டிங்ஸை வந்து ரீசெட் பண்ணுங்கள் அது எப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மொபைல் நெட்ஒர்க்ஸ்குள்ளே வாங்க சில மொபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ்ன்னு இருக்கும் இதுக்குள்ளே வந்துட்டு ஜியோ சிம் உடைய ஸ்லாட்டை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் அக்ஸஸ் பாயிண்ட் நேம்ஸ்னு இருக்கா இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கீழே பாருங்கள் ரெண்டு ஆப்ஷன் இருக்கா அதில் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் ரீசெட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜியோ சிம்முடைய ஏபிஎன் செட்டிங்ஸ் வந்து ரீசெட் ஆகிரும் ரீசெட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நெட்ஒர்க் வந்து ப்ராப்பராக ரிசீவ் ஆகுதான்னு பாருங்கள் ஒருவேளை இதை ட்ரை பண்ணியும் ரிசீவ் ஆகலைன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் உங்களுடைய ஜியோ சிம்முடைய டோட்டல் நெட்ஒர்க் செட்டிங்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுறது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடி ஏர்டெல் டவர் ப்ராப்ளம் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டிருந்தேன் அந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க எப்படி உங்கள் நெட்ஒர்க்கை வந்து ரீசெட் பண்ணுறதுனா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் ரீசெட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வருது பாருங்க ரீசெட் ஒய்ஃபை மொபைல் நெட்ஒர்க்ஸ் அண்டு ப்ளூடூத்னு அதுக்குள்ளே வாங்க இதுக்குள்ளே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் உங்களுடைய எந்த சிம் கார்டுடைய நெட்ஒர்க் செட்டிங்ஸை வந்து ரீசெட் பண்ணுறீங்கன்னு செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் ஜியோ சிம்மை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ரீசெட் செட்டிங்ஸ்ன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா ஓகே கேட்கும் ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தீங்கன்னா நெட்ஒர்க் செட்டிங்ஸ் ஹாஸ்பின் ரீசெட் அப்படின்னு வரும் இதை பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய நெட்ஒர்க் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆகிருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு அவுடேட்டடு உங்கள் சிம் கார்டு வந்து ரொம்ப பழைய சிம் கார்டு ஆகிச்சுனா ஜியோலையோ வந்து பார்த்திங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பழைய சிம் கார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் ஃப்ரீவன்சி வந்து நல்லா ரிசீவ் ஆகாமல் இருக்கலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா சேம் நம்பருக்கு நியூ ஜியோ சிம் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டவர் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் ஆயிரும் எப்படி நீங்கள் நியூ சிம் சேம் நம்பருக்கு வாங்குறதுனா நீங்கள் நியர்பை இருக்க மொபைல் ஷாப்லேயோ இல்லை ஜியோ ஸ்டோர் இருக்குல்ல அங்கே போனீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மைஜியோ ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் நெட்ஒர்க் மோடு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜி யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஃபைவ் ஜி நெட்ஒர்க் ஆன் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு என்ன ஆகுன்னா ஃபைவ் ஜி டவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி கிடைக்கும்போது உங்களுக்கு ஃபைவ் ஜி கனெக்ட் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஃபைவ் ஜி டவரும் ப்ராப்பராக கிடைக்காது ஃபோர் ஜி டவரும் ப்ராப்பராக கிடைக்காது ஸோ உங்களுக்கு நெட்ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாத மாதிரி ப்ராப்ளம் வரும் இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மொபைல் நெட்ஒர்க்ஸு அதுக்குள்ளே வந்துட்டு ஜியோ சிம்முடைய ஸ்லாட்டை செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு இதில் ப்ரிஃபர்டு நெட்ஒர்க் டைப்னு இருக்குல்ல இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னால் இதில் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள் இதில் வந்து ப்ரிஃபேர்டு ஃபோர் ஜி இல்லைன்னா ப்ரிஃபர்டு எல்டிஇன்னு இருக்கும் அதை வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஏரியாவில் நீங்கள் இருக்கிற இடத்துல ஃபைவ் ஜி டவர் வந்து நல்லா ரிசீவ் ஆச்சுன்னா நீங்கள் ஃபைவ் ஜி டவர் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஃபோர் ஜி ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஃபைவ் ஜி டவர் கிடைக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து ஃபை ஜி கிடைக்காது ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஃபைவ் ஜி ப்ராப்பராக ரிசீவ் ஆகாத போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஜி ஒர்க் ஆகாது ஃபைவ் ஜி ஒர்க் ஆகாது ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோர் ஜி ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஃபோர் ஜி ஆன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர்டு எல்டிஏ செலக்ட் பண்ணுங்கள் இல்லை ஒரு சில ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஜி ஸ்லாஸ் த்ரீ ஜி ஸ்லாஸ் டூ ஜி அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை வந்து எப்பவுமே அப்டேட்டில் வச்சுக்கோங்க உங்கள் மொபைலை எப்படி அப்டேட் பண்ணுறதுனா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எபவுட் ஃபோனு எபவுட் ஃபோனுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டு விர்ஷன் ஸோ ஆகும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே செக் ஃபார் அப்டேட்ஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி ஏதாவது அப்டேட் வந்துருந்துச்சின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ட்ரை பண்ணியும் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ கஸ்டமர் கேரை தான் காண்டாக்ட் பண்ணணும் ஜியோ கஸ்டமர் கேரை எப்படி காண்டெக்ட் பண்ணுறதுனா ஒன் நைன் எயிட் இல்லைனா ஒன் நைன் நைனுக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ கஸ்டமர் கேரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஓகே இதெல்லாம் ட்ரை பண்ணிணாவே உங்களுக்கு ஜியோ டவர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சால்வ் ஆயிரும் ஓகே இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே நெக்ஸ்ட் அது வீடியோவில் சந்திப்போம் பாய் கேஸ்